பிரபாகரன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றிகள். எதுக்கு அப்படிங்கிறத நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம குட்டி குண்டோட அடுத்தடுத்து வர அப்டேட்ஸ் அப்புறம் எங்களோட அப்டேட்ஸ் எல்லாத்துமே நீங்க வந்து வாட்ச் பண்ணலாம், உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன வீலாக் பார்த்துருப்பீங்க, லைவ் அண்ட் ட்ரா பெர்த் லாக் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தோம். அதில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸ்டார்டிங்லேருந்தே எங்களுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய நன்றிகள். பாப்பாவும் அம்மாவும் வந்து சேஃபாக இருக்காங்க, ஓகேவா இருக்காங்க. நிறைய பேர் கேட்டீங்க இந்த சவுண்டு வந்து கொஞ்சம் இதாக இருக்கு, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க ப்ரோன்ட்டு. என்னதான் உன்னிகிருஷ்ணன் சார் மாதிரி ஐயா பாடினாலும் சரி பேசினாலும் இங்கே வந்து கேட்காது, ஏன்னா நான் மைக் போடல. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது மைக் எல்லாம் எடுத்துகிட்டு வரல, இதுமாதிரி பிளான் பண்ணலாம் நாங்கள் அந்த மாதிரி. வேலை முடிஞ்சது, பேக் பண்ணிட்டு இன்னொரு பாப்பாக்கா வாங்க. அக்கா வந்து சுகந்தி அக்கா, இவங்க வந்துட்டு செம்மையா இங்க வந்துட்டு எங்களை பாத்துக்கிட்டாங்க. கிளீன் பண்றதெல்லாம் வந்துட்டு பக்காவா பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம செம்மையா பண்ணாங்க, ஃப்ரெண்ட்லியும் கூட அவங்கதான். அது மட்டும் இல்ல, அவங்க ஆசைப்படுறது என்னன்னா அடுத்த பாப்பாவுக்கு இங்க வாங்க அப்படிங்கிறாங்க. உங்க ஆசையை நான் நிறைவேற்றுறேன், ரெண்டு வருஷம். ஸோ அவ்வளோதான், நாங்கள் வந்து கிளம்புறோம். தேங்க்யூ சுகந்திக்கா, டாடா பாய். வீட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. ஆஹா, அதுக்கு முன்னாடி நான் ஜெண்டர் என்னங்கிறத ரிவீல் பண்ணணும்ல, பேபி ஜெண்டர் என்னங்கிறத சொல்லையோ. சரி ஓகே இருங்க. அதுக்கு முன்னாடி பேபி ஜெண்டர் வந்து நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் போன வீடியோலயே வந்து உளறி வச்சிருப்பேன், சிங்க குட்டி புலிக்குட்டின்னு சொல்லிட்டு. இல்லங்க, ஏதோ ஒரு ஆர்வத்துல நான் சிங்கம் புலின்னு சொன்னதை வந்துட்டு பாத்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுலயே போட்டாங்க, பிரபாகரன் கதறினோம் அப்படின்ட்டு. அது ஓகே. இப்ப பேபியோட ஜெண்டர் என்ன அப்படிங்கறத நான் நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லயே வந்து கீழே கொஞ்சம் ஒரு மூணு வீடியோக்கு முன்னாடி போய் ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா பேபி ஜெண்டர் ரிவீலிங் சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். பிஃபோர் பிரெக்னன்சி பேபி ஜெண்டர் ரிவீலிங் சொல்லிட்டு ஒரு ஜாலியா வந்து பண்ணியிருப்போம். அதுல ஒரு சீன் இப்ப நான் போட்டு காட்டுறேன், அதை பாத்துட்டு வாங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நான் அதை எதுக்கு சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு நல்லா பண்ணா இருக்கும். அதாவது வயிறு வந்து இப்படி முன்னாடி நீட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா வந்துட்டு பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி அந்த பாட்டி சொல்லிச்சுல பக்கத்து வீட்டுல, அப்புறம் பொம்பளை பிள்ளையா தானே இருக்கும். ஆமா, அந்த அதே பாட்டி தான் சொல்லுச்சு, மூஞ்சி வந்து டல்லானா பையன் சொல்லுச்சு. எனக்கு மூஞ்சி எல்லாம் டல்லா தானே, அதுதான் பையனுக்கு பையன் தானே. ஒரு சைடு கையை வச்சு இப்படி எந்திரிச்சு எந்திரிக்கும் போது, பெட்ல இருந்து இப்படி எந்திரிக்கும் போது இப்படி தானே எந்திரிப்ப. ரைட் சைட்ல கையை வச்சா பொம்பளை பிள்ளைன்னு சொன்னாங்களே. இப்போ இது நிறைய காரம் சாப்பிட்டா பையன் சொன்னாங்க, ஸ்வீட் சாப்பிட்டா பொண்ணுன்னு சொன்னாங்க. நான் காரம் சாப்பிட்றேன்னா ஸ்வீட் சாப்பிட்றேன்னா காரம் தானே சாப்பிட்றேன், அப்ப பையன் தானே? அதெல்லாம் கிடையாது, பொண்ணு தான். ப்ரெடிக்ஷன்ல குட்டி அஞ்சலி தான் வரப்போகுது, குட்டி பிரபாகரன் தான் வரப்போறான் சொல்லுவேன். பார்த்துருப்பீங்க, அது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதில் யார் வின் பண்ணான்னு. நம்ம அஞ்சலி தான் வின் பண்ணோம், பரவாயில்ல. அவ சொன்ன மாதிரியே வந்துட்டு அது உண்மையாயிடுச்சு. எஸ், எங்களுக்கு வந்து பாய் பேபி தான் பிறந்திருக்கிறான், பையன் தான் பிறந்திருக்கிறான். ஸோ கடவுளுக்கு நன்றி, எங்களுக்காக ப்ரே பண்ண, எங்களுக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய நன்றிகள். நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு எங்கள் குட்டிகளோட ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம், ஒரு பேபி கேர் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி மதர் கேர்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது வைஃபை எப்படிலாம் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணேன். நான் என் தம்பி கிட்ட சொல்லி இவன் பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அப்பப்ப ஒரு வீடியோ எடுறா வீடியோ எடுறான்னு சொல்லி சொல்லி அவன் வந்து அப்பப்ப ஒரு ரெண்டு மூணு வீடியோ எடுத்தான். என்னன்னா ஒரு டெலிவரி ஆகும்போது அந்த ஒரு ஒரு உமனுக்கு ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ஒய்ஃபுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் வந்து டாக்டர்ஸ் கேரு, டாக்டர்ஸ் கொடுக்குற கான்ஃபிடென்ட்டு, நர்சஸ் கொடுக்குற கான்ஃபிடென்ட்டு, அதெல்லாம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அது கூடவே சேர்த்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஹஸ்பண்ட் பண்ற கேர்.
ஹஸ்பண்ட் வந்து நான் அந்த வைஃப் வந்து எவ்வளோ பேம்பர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலதான் வந்து அவங்களுக்கு வந்து ஓகே நம்ம தேடிடும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்டே சீக்கிரம் வரும். ஸோ அதை வந்து எனக்கு கரெக்டாக நம்ம பிரபாகரன் பண்ணாப்புல என் புருஷன் கரெக்டாக அதை பண்ணிட்டு கரெக்டாக பார்த்துக்கிட்டான். அதெல்லாம் வந்து அந்த வீடியோவெல்லாம் வந்து அடுத்து இப்போ என்ன புகழ்ச்சி பிடிக்கலையா நீயும் நானும் வந்து கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். இது வந்து என்னோட கடமையும் கூட சரியா. 3 டேஸ் 4 டேஸ்க்கு வந்து அவங்க நம்ம தான் பார்த்துக்கணும், அவங்க நம்ம தான் பேம்பர் பண்ணணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களும் அதை வந்து நல்லா பார்த்துக்கங்க. உங்கள் ஒய்ஃப் கூடயே இருங்க. ஒரு உங்களால் முடியாத பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட இருக்கிற கூட இருந்து அவங்க ஹெல்ப் பண்ண பாருங்கள். ஒரு வெகு நாள் பயணம் ஒரு இடத்துல முடிவடையும் வாங்கல, அந்த மாதிரி எங்களோட ஒரு 9 மாச தவம் இல்லையா, 9 மாச தவம் தவத்துக்கான வரம் கிடைச்சிருச்சு. அந்த வரம் வந்து மேல வந்துட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கு, தேர்ட் பாத் எடுத்துக்கிட்டு இருக்கு. அவரையும் கூட்டு போயிட்டு தலைவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பாப்ல, என்னடா நீங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருப்பான். சோ அவனையும் கூப்பிட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். ஃபர்ஸ்ட் டே அண்ட் நைட் எப்படி இருக்க போகுதுங்கிறது எங்களுக்கே வந்து ஒரு பயமாவும் இருக்கு, அதே நேரத்துல ஒரு அட்வென்ச்சர்ஸா இருக்கு. ஹாஸ்பிட்டல்லே இந்த 3 நைட் வந்து ஒரு அட்வென்ச்சரான ஒரு திங்கிங் கிராஸ் பண்ணி வந்தோம். இந்த வீடியோ எல்லாம் எடுக்க முடியல, ஏன்னா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றதுனால நாங்க அதுலயே பதட்டப்பட்டதுனால வீடியோ எடுக்க முடியல. வீட்டுக்கு போயிட்டு என்ன நடக்க போகுதுன்றத கண்டிப்பா கண்டுறோம். இங்க யாரும் நர்ஸ் எல்லாம் வந்தாங்க, அங்க யாரும் வர மாட்டாங்க, ரெண்டு பேர் தான் பாக்கல வேற மாதிரி கிடையாது. என்னென்ன நாங்க பண்றோங்கிறத நீங்க அப்ப வீடியோ போய்ப்பிடித்தா இருக்கு. எஸ் பாருங்க, நாங்க அதை அடுத்த வீடியோல மீட் பண்றோம். சோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அஞ்சலி மற்றும் பிரபாகரன். டாடா, பாய் பாய்.